ராஜ்டிவி நேயர்களுக்கு. என் பேர் ரோஷினி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 5 do's and don'ts இன் டயபெட்டிஸ். ஸோ டாப் 5. ஸோ இந்த டாப் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக எல்லோரும் காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸ் இருக்கா, நான் வந்துட்டு சக்கரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறேன், ஆனால் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்துட்டு தெரியாமல் மிஸ் பண்ணுறது, இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாததுனால நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த டாப் 5 do's, அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் திங்ஸ். ஸோ இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன், அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது. ஸோ உங்களோட இயல்பான உணவு முறைகளில் என்னென்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்துட்டு குடிக்கிற டீ இல்லை காஃபி ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் சக்கரை வகைகள் பயன்படுத்திட்டுருக்கீங்க, லெட் இட் பி வந்துட்டு ஒயிட் சுகராக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு குளுக்கோஸாக தான் அல்டிமேட்டாக உங்களுக்கு பிரேக் டவுன் ஆக போகுதுங்கும் போது, நீங்கள் அந்த சக்கரை வகைகள் எதுவாக இருந்தாலும், லெட் இட் பி நாட்டு சக்கரை, பனவெல்லம், கருப்பட்டி, பனங்கல்கண்டு, கல்கண்டு, இது எல்லாமே உங்களுக்கு குளுக்கோஸ் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையாக இருக்கும். ஸோ சக்கரை இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு டூ, அது நம்ம செஞ்சே ஆகணும். அடுத்தது டைமுக்கு சாப்பிட்றது. ஸோ டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்துட்டு அக்கார்டிங் டு தேர் ஒர்க் நேச்சர், இல்லை வந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலையினால, இல்லை அவங்களோட வந்துட்டு ப்ரிப்பரேஷன் டைம்னால டிலே ஆகி சாப்பிடும் போது த சுகர் லெவல்ஸ் ரைசஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாளாக ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க சில பேர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை நான் காலையில் எப்போதுமே பிரெட் தான் எடுத்துப்பேன், இல்லை வந்துட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட பிரேக்ஃபஸ்ட்டில் வந்துட்டு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், ஃபைபர் அப்படிங்கிறது உங்களோட பிரேக்ஃபஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுத்துலேயுமே வெல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தேவையாக இருக்கும். ஸோ அதோட டோன்ட் என்னென்னா, நீங்கள் டைமை ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றதுங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். த நெக்ஸ்ட் 5th உங்களுக்கு தேர்ட் ஒன்னாக இருக்கிறது வந்துட்டு இன்க்ளூடிங் ஆல் 5 food groups. ஸோ இந்த 5 food groupsங்கிறது வந்துட்டு உங்களோட ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், பல்சஸ் அண்ட் சீரியல்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஆயில் ஆயில் அண்ட் ஆயில் சீட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் உங்களோட மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ், இது எல்லாமே உங்களுக்கு வெல் பேலன்ஸ்டாக, இஃப் யூஆர் வெஜிடேரியன்னா வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி, நான் வெஜிடேரியன்னா நான் வெஜிடேரியனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இதை ப்ரொபோர்ஷனேட்டாக கேல்குலேட் பண்ணியோ, இல்லை உங்களுக்கு உங்கள் தட்டில் இல்லை உங்கள் ஒரு நாளையில் இந்த 5 பொருட்களும் கண்டிப்பாக மீட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு சின்ன செக்லிஸ்ட் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறதுங்கிறது தேவையாக இருக்கும். அதே மாதிரி டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுத்தையே அதிகரிச்சு உங்கள் ஒரு வேலையில் சாப்பிட்றதுல நிறைய கார்ப் தான் இருக்குது, அந்த கார்புக்கு ரேஷியோட்டிக்லேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீனும் ஃபைபரும் கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 5th. ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம பண்ணுறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை மருந்துகள் போடுறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், பட் ஆனால் என்ன மிஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இதுதான் இவ்வளோதான் இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதும், அந்த அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதையும் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்யும் போதே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 5 விஷயங்களையும் எப்போதுமே செக்லிஸ்ட்டில் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ. உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.